அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரு பத்ரிஜி அவர்கள் வந்து வந்திருக்காரு. இவர் வந்து 2013ல இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போதுல இருந்து இன்னி வரைக்குமே நம்ம குரு பத்ரிஜி அவர்களோட கான்செப்ட் எது சத்தியமோ எல்லாருக்கும் சொல்லிட்டு அழகா சைவ உணவா நிறைய பேர் மாறுறதுக்கு அதுக்கு உகந்த கிளாஸஸ் எடுத்துட்டு அதுக்கு உண்டான ஞானம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. டெய்லியுமே கிளாஸஸ் இன்னி வரைக்குமே எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து சோல் சயின்ஸ் என்ன, சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் என்ன, இதை பத்தி ரொம்ப விவரமா எல்லாருக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. நிறைய சர்வீஸ் பண்ணிட்டே இருக்காரு. இன்னி வரைக்குமே நம்ம சஞ்சய் சார் இன்வைட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சஞ்சய் சார் அவர்கள் இன்னைக்கு வந்து மகிஷாசூரன்ல இருந்து மகேஸ்வரனா மாறுறது எப்படின்ற ஞானத்தை நம்மளுக்கு வழங்க போறாரு. சஞ்சய் சார் வெல்கம் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சஞ்சய் சார், உங்க ஞான உரையை நீங்க அளிக்கலாம் சார். அனைத்து மாஸ்டர்களுக்கும் வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நாட்கள்ல நம்ம இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இந்த நவராத்திரி என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஸ்பெஷல் டேவா கொண்டாடுறாங்க. வருஷத்துல மூணு தடவை வந்தாலும் அது இந்த மாதத்திலே வரக்கூடியதே ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க அன்றைய காலத்திலிருந்தே. இது எல்லாமே என்ன, நம்மளுடைய இந்த பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான விழாக்கள், இதெல்லாம்னாக்க நம்மளை செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை எப்படி செலிப்ரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள இருக்க அர்த்தம் என்னன்னாக்க நம்மளுடைய உண்மைத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய உண்மைத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது எல்லாமே. நம்மளுடைய உண்மைத்துவம் என்ன, ரியாலிட்டி, யதார்த்தம். நம்மளுடைய யதார்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை உணரணும் அப்படிங்கிறதுக்கு தான் அல்டிமேட்டா வந்து தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் பேசுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இரண்டாம் பட்சம். தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் பேசணுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் இங்க 100%. அதை தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் பேசணுங்கிறதெல்லாம் 0. ஃபீல் பண்ணேன்னு சொன்னா அது 1 = 100%. நான் ஃபீல் பண்ணல, எல்லாமே எனக்கு தெரியும், இந்த பூஜையெல்லாம் நல்லா பண்ண தெரியும், நிறைய எல்லா விஷயத்தையும் வச்சு பண்ண தெரியும், நல்ல ஆடை அணிகள் போட்டுக்க முடியும், நல்லா டெக்கரேட் பண்ண முடியும் இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசினா கூட உணரல அப்படின்னு சொன்னாக்க எல்லாமே 00 மாதிரி தான். அந்த 1 எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா உணர்தல். ஸோ அந்த உணர்தலை உணர்த்துறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதை நாம வழிபடும் போதோ இல்லை இதை நம்ம பூஜிக்கும் போதோ இல்லை ஏதோ ஒண்ணு இதை பத்தி செஞ்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னாக்க அந்த கொலுன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா அதை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக அந்த பொம்மைகள் அடிக்கப்பட்டிருக்கும் அந்த இதுல. அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், ஹவு டு லிவ் அப்படிங்கறத பத்தி அதுல இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்றைய காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாக்கள் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, ஒரு ஒரு வீட்லயும் அதை அடுக்கி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுல கூப்பிட்டு அதை பார்ப்பாங்க. அவங்க வீட்டினுடைய ரசனை என்ன, இவர்கள் வீட்டுடைய ரசனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுலயும் அழைச்சிட்டு அதை பார்த்துட்டு அந்த 9 நாளைக்கும் ஒரு தனித்தனி ஒரு தானியங்கள் இருக்கு, அதை வந்து வேவிச்சு கொடுத்து அது மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்குவாங்க. இப்போ அது மாதிரி நம்ம இந்த 3 நாள் பேசுகிறோம். அதை பார்த்தீங்கன்னா முதல் 3 நாளை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ அப்ப வந்து என்னன்னா இந்த நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்குள்ள இருக்கக்கூடிய மகிஷாசுரன், நமக்குள்ள ஒரு மகிஷாசுரன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா அசுரகுணம். நம்முடைய இந்த அசுர குணத்தை நாம வெல்லணும், இந்த அசுர குணத்தை வெல்லணும். இப்போ அந்த அசுர குணத்தை வெல்லுவதற்கு என்ன வேணும், சக்தி வேண்டும். ஸோ அந்த சக்தி தான் நமக்கு இந்த நவராத்திரியில கொண்டாடப்படுகிறாங்க. அந்த சக்திக்கு நிறைய பேர் இருக்கு, துர்கா இருக்கு, பார்வதி இருக்கு, ஹேமாவதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் இருக்கு. ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க அதுக்கு. ஸோ பேர்கள் மாறினாலும் கருத்து உள்ள இருக்கிற கருத்து மெயின் நமக்கு. ஸோ பல பேர்களில் இந்த சக்தியை பல பேர்ல நம்ம அழைக்கிறோம். அந்த பல பேர்களை அழைக்கிறது இருந்தாலும் ஒரு பக்கம்
மைய கருத்து என்ன, அது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அசுர குணத்தை வெல்ல வேண்டும், வதம் செய்ய வேண்டும். மகிஷாசுரனை வதம் செய்தால் மகேஸ்வரன் அங்கே வந்து விடுகிறார். ஸோ அந்த மகிஷாசுரனை எப்படி வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இந்த ஒன்பது நாளும் நடக்குது விஷயங்கள். இத நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச மற்றவர்கிட்ட சொல்லணும். அதுபோல முதல் நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவங்க வந்து சைலபுத்ரி அப்படின்னு சொல்றாங்க. டே ஒன் ஆஃப் நவராத்திரியில டே ஒன் என்ன சொல்றாங்க, சைலபுத்ரி அப்படி சொல்றாங்க. அவங்க வந்து ஒரு மலையின் பெண்ணாக பிறக்கிறாங்க. அவங்க அந்த மலையினுடைய அரசனுக்கு ஒரு பெண் குழந்தையாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பேரை கொடுக்குறாங்க சைலபுத்ரின்ட்டு. அந்த மலையினால அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பெண் குழந்தைய பிறந்த வசதி. அவங்களுக்கு வந்து மலைனாக்க பர்வதம் சொல்லுவாங்க, பர்வதம்னா மலை. ஸோ அவங்களுக்கு அது டாக்டரா பிறந்த வசதி, அதுக்கு பார்வதின்னு வச்சுட்டாங்க. பர்வத மலையின் அந்த மாதிரி மலை இருக்குது, அந்த மலைக்கு பேர் ஓரியன்டா பார்வதின்னு வைக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு நேம்டு பை பார்வதி. அவங்க வந்து அன்னைக்கு டேல வந்து என்ன பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க அவங்கள. ஸோ நமக்கு தேவையான தைரியம், மன உறுதி இது மாதிரி எல்லாம் வந்து அந்த இதுல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சைலபுத்திரின்னு சொல்ற அந்த தேவிக்கு இந்த மாதிரியான ஒரு சக்திகள் அந்த இடத்துல இருக்கு. அவங்களை வழிபடும் போது நமக்கு முதல்ல தைரியம் இருக்கணும், ஒரு துணிச்சல் இருக்கணும். இப்படி அந்த இடத்துல நமக்கு இருக்கணும்ன்றத வலியுறுத்துறதுக்காக முதல் நாள்ல சைலபுத்ரி தேவியாக வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ரெண்டாவது நாள் பிரம்மச்சரணி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இதை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரனை வதம் செய்யணும். அதுக்காக என்ன பிரம்மச்சரியனாக்க, கண்ட்ரோல். என்னத்தை கண்ட்ரோல் பண்ணணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஞ்சு சென்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அதனால அவங்களுடைய தோற்றம் எப்படி அழிக்கப்பட்டிருக்குனாக்க, கையில ஒரு கமண்டலம், இன்னொரு கையில ஜபமாலை, பாதத்துல எந்த ஒரு அணிகளும் இல்லை, பெரும் பாதம், ஒரு எளிமையான ஆடை, இது போல அவங்கள காட்சி தராங்க. எதுக்குன்னா அவங்களே தவம் செய்யறதுக்கு. அவங்க இதுல சொல்லும் போது தவம், ஸோ ஒரு கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம், நம்மள சிம்பிளிசிட்டியில வச்சுட்டு நம்மள வந்து தியானம் செய்ய சொல்றோம். ஸோ தியானம் செய்யறது தான் அந்த இடத்துல சிம்பாலிக்கா சொல்றாங்க அவங்க பிரம்மச்சரணி அப்படின்னாக்க, கண்ட்ரோலிங் த சென்ஸ் பை சென்ஸ். ரொம்ப அழகா எடுத்துட்டு வராங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஒரு நல்ல தைரியம் இருக்கணும், மன உறுதி இருக்கணும் அப்படின்ட்டு. இரண்டாவது நாள் நம்ம வந்து அந்த பிரம்மச்சரியத்துக்கு வரணும், நம்மளுடைய அந்த ஃபைவ் சென்ஸை கண்ட்ரோல் பண்ணணுன்றது அழகா சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது நாள் என்னன்னாக்க, அவங்க வந்து சந்திரகாந்தா அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது நாள் என்ன இதுல அப்படின்னாக்க, அவங்க வந்து சிவாவை வந்து அன்னைக்கு மேரேஜ் பண்றாங்க. ஸோ சிவாவை அன்னைக்கு மேரேஜ் பண்ணி அவங்க வந்து ஒரு அரை நிலவு போல அதுல இருக்கிறதாக வரலாறு சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னாக்க, அந்த நிலவு போலங்கும் போது நம்ம மைண்ட் வந்து ஏறி இறங்கும். சந்திரன்கிட்டது நம்ம மனதுக்கு உரியவர்கள், அந்த மனதை வந்து மேலே போகும் கீழே வரும், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சக்தி சிவனை திருமணம் செய்வதாக அன்றைய நாள் சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம குருஜி சொல்லியிருக்கிறாங்க, மேரி யுவர் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு, உன் சுவாசத்தை திருமணம் செஞ்சுக்கோ
அப்படின்ட்டு. ஸோ மைண்ட் பிரீத்த மேரேஜ் பண்ணிக்கணும். அப்போ நேத்து நடந்தது இது மூன்றாம் நாள் நேத்து. இப்போ அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம சுவாசத்தோட நம் மனதை கலந்து வைக்க வேண்டும், அதை உணர்த்துவது போல நம்ம அதை பாவிக்க வேண்டும். ஸோ இது நம்ம இந்த ரிலிஜியன் மெத்தட்லயோ இந்த மாதிரி பார்த்தோம்னா அதோடைய அர்த்தம் வேற. இதே தியான மார்க்கத்தின் வழியாக கண்ணோட்டத்துல பார்த்தா அர்த்தம் தெளிவாக புரியும், அந்த ரியாலிட்டி புரியும். ஸோ அழகாக அங்க சொல்லியிருக்கு. இன்னைக்கு கூட அற்புதமான விஷயம், இது நாளைக்கு தொடர்ந்து பேசுறேன் உங்ககிட்ட. ஸோ பட் ஒரு நாளைக்கு இந்த மூன்று விஷயங்களே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கு. டே பை டே வந்து பாத்தீங்கன்னா இந்த தியான மார்க்கத்துல எவ்வளவு அழகாக ஒருவர் வந்து தன்னுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதோடைய உள்ளர்த்தம் தெரியவில்லை. மேலோட்டமாக எனக்கு புரியும் புரியும் பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லாம் பூஜித்து அந்த மாதிரி அது மேல விழுந்திருக்கிறாங்க. உணரவில்லை, யாரும் உணரவில்லை. ஆனா உணர்த்துவது தியானம் மார்க்கத்துல தான் உணர முடியும். இப்ப உணர்ந்தா போதும், எனக்கு பேச தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, புரியலனாலும் பரவல, உணர்ந்தேன் அப்படி சொல்லிட்டாக்க 100%. இப்ப அது வகையில இந்த மூன்று நாட்களும் நிகழ்ந்த அந்த விழாக்களினுடைய அர்த்தம் என்னவென்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக படிப்படியாக அது நகர்ந்து வருகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தியானம் செய்யறதுக்கு முதல்ல தைரியம் இருக்கணும். நிறைய பேருக்கு தைரியம் இல்லை, யாரோ சொன்னாங்கன்னு தியானம் பண்றாங்க, எங்கேயோ ஆர்வ கோளார தியானம் செய்யறாங்க. உண்மையா தியானம் செஞ்சா அதோடைய பலன் வந்து உணர முடியும். ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒரு ஆர்வத்திலேயோ ஒரு ஆசையிலேயோ தியானம் செய்யறது வந்து ஒரு விஷயம் சின்னதா நடக்கும், அவ்வளவுதான். பட் அதை வந்து 100% ரியாலிட்டி உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க கரெக்டா உண்மையா பண்ணணும். தியானத்துக்கு உண்மையா இருந்தா அது கண்டிப்பா நம்மளுடைய உண்மையை உணர்த்தும். எல்லாருக்கும் அந்த ட்ரூத் தெரியணும்னு தான் போராடிட்டு இருக்கிறாங்க, அந்த உண்மை தெரியணும்னு தான் சாதனை செய்யறாங்க. சாதனையில அவங்கள அவங்க ஏமாத்திக்க வேண்டாம். அவங்கள அவங்கள ஏமாத்திக்கும் போது அவங்க ஏமாந்து போறாங்கன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்கள அவங்கள ஏமாத்திக்க தேவையில்லை. யாருக்காகவும் தியானம் செய்ய வேண்டாம், அவர்களுக்கு தான் தியானம் செய்யணும். தியானத்துல நான் வந்து 10 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கேன்னா அது பெருமை கிடையாது. 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் அந்த 10 நிமிஷத்துல உண்மையா இருக்கும். இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு என்லைட்மெண்ட்ங்கிறது இப்படிங்கறதுல நடக்கிறது தான் என்லைட்மெண்ட். நான் வந்து ஆயில் கலக்கா தியானம் பண்ணாக்க அப்போ வராது என்லைட், இப்படிங்கறதுல நடக்கும். அது எப்ப நடக்கும் தெரியாது. அதுக்காக நம்ம சாதனை செய்யணும். சாதனைங்கிறது எதுக்கு செய்யணும்னா இப்படிங்கறதுல ஒரு நடக்கும் ஒரு விஷயம், அதுக்காக நம்மளை தயார்படுத்துறதெல்லாம். இந்த 9 நாளுமே தயார்படுத்துறாங்க எதுக்குன்னாக்க மகிஷாசுரனை பதம் செய்யறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இந்த முதல் 3 நாளுமே அவங்க தயார் நிலையில தான் ஆயிட்டு இருக்காங்க. கரேஜ், அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த சுவாசத்தோட இணையற மாதிரி அவங்களுடைய விஷயம் நடந்திருக்கு. எஸ் மாஸ்டர். ஸோ இது இன்றைய தகவல். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த செலிப்ரேஷன் எதுக்காக நடக்குதுன்னு தெரியும். தியானத்துல இருக்கிறவர்களுக்கு தான் சந்தோஷத்தினுடைய உண்மைத்துவம் தெரியும், கொண்டாட்டத்தினுடைய உண்மை தெரியும். கொண்டாடி விட்டு மறந்து விட்டு செல்வார்கள். துன்பம் வரும்போது ஞாபகம் வரும். எப்பவுமே அடிப்படையான விஷயத்திலே ஆலயத்துக்கு எப்போ போவானா துன்பம் இருந்தா தான் போவோம். இன்பத்திலே சந்தோஷத்திலே இருக்கும்போது அந்த பக்கம் வேலை இருக்காது. பெரும்பாலானவர்கள் தியானத்தில் உள்ள வரும்பொழுது பிரச்சனை இருந்தாதான் தியானத்துக்கு வரான், இல்லைன்னா தியானத்தை பத்தி சிந்திக்க கூட மாட்டாங்க. நான் நல்லா இருக்கல எனக்கு எதுக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா இருக்கும் போது செய்தா பலன் அதிகம் இருக்கும். துன்பம் வந்த பிறகு அதை செஞ்சானா முதல்ல துன்பத்தை தீக்கும், அதுக்கப்புறம் இன்பம். துன்பத்தை தீக்கும் போது வழி தாங்க முடியாம சைலண்ட் ஆயிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவர்களே தான். அது மாதிரி நம்மளுடைய இந்த நவராத்திரியினுடைய இந்த 3 நாட்களினுடைய தத்துவம் என்னவென்றால், தைரியமாக இருக்க வேண்டும், மன உறுதியாக இருக்க வேண்டும். 5 சென்ஸ், அதாவது நம்மளுடைய 5 உணர்வுகளையும் சரியாக கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 3வது, தியானத்திலே சரியாக செய்யணும், சரியான தியானம் செய்யணும் சொல்லுவாங்க. சரியான தியானம் பாருங்க, இதுலயே வார்த்தை வருது பாருங்க, சரியான தியானம். அப்ப எவ்வளவு தியானம் இருக்குது, தியானத்திலே எத்தனையோ வகை இருக்குது, அதுல சரியான தியானம் மேரி வித் யுவர் பிரீத். ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு குருஜி. ஒரு தடவை அழகா சொல்லிட்டாரு, உன் சுவாசத்துடன் உன் மனதை திருமணம் செய்து வைத்துவிடு அப்படின்ட்டு. அதுதான் இங்க வந்து பார்வதி சிவாவோட மேரேஜ் நடந்திருக்கு. பாக்குற கண்ணோட்டம் அதான் சொல்லுவாங்க. தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் என்னன்னா உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடிய ஆற்றல். தேர்ட் ஐ ஆக்டிவேஷன்ங்கிறது உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடிய ஆற்றல். ஸோ நிறைய பேருக்கு தேர்ட் ஐன்னா
நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, பட் உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி தருவது நமது மூன்றாம் கண்ணுடைய வேலை. அப்போ இந்த விழாக்கள் எதுக்கு நடக்குதுங்கிறத உள்ளதை உள்ளபடி பார்த்து விட்டால் அவருடைய யதார்த்தம் என்பது கண்டிப்பாக அவருக்கு தெரியும். ஸோ மகிஷாசுரனா இருக்கிறவர் மகேஸ்வரனா மாறுவதற்கு இங்கே 100% வழி இருக்கு. பட் அதை கொண்டாடிவிட்டு மறந்து விட்டு சென்றால் மகேஸ்வரனாக திரும்ப இருப்பார் சொல்லுவாங்க. மலைக்கு போயிட்டு வந்து கவனிச்சு விடுறேன், மலைக்கு போயிட்டு வந்தா நல்லவரா வருவாருன்னு பார்த்தா மலைக்கு போயிட்டு வந்தா வேற இன்னொருத்தர் கவனிச்சுக்கிறார். அது மாதிரி இந்த நவராத்திரி கூட முடிச்சிட்ட பிறகு இன்னொரு மகிஷாசுரனா மாறக்கூடாது, பூஸ்ட் அப் ஆன மகிஷாசுரனா வேண்டாம், மகேஸ்வரனா வரணும். எஸ் மாஸ்டர். ஸோ இன்றைக்கு இந்த ஒரு தகவலோடு நான் வந்து தியானம் ஒன்றே சரியான மார்க்கம், அந்த பாதையில செல்றவர்களுக்கு கண்டிப்பா அவர்களுடைய யதார்த்தம் புரியும். யதார்த்தம் தேவை புரியணும்னா தியானம் வேணும். இதை அனைத்து மகான்களும் செய்திருக்கிறார்கள். அனைத்து மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களும் செய்தது என்னவென்றால் தியானம். தியானம் இன்றி வேற எந்த ஒரு மார்க்கமும் அவருடைய யதார்த்தத்தை புரிய வைக்காது. ஆகையால் ஐடியர் மாஸ்டர், ஸோ தியானம் மூலியமாக மகிஷாசுரனிலிருந்து மகேஸ்வரனாக மாறுவதற்கு நம்ம இன்னும் 2 நாட்களிலே இந்த சூத்திரங்களை பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு இதோட ஸ்மால் பிரேக்.